ரீசெண்டாக சில பிராண்ட்ஸ் வந்து எங்களை அவங்களோட ப்ரொமோஷனுக்காக அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இப்போன்னு இல்லை, பலகாலமாக நடந்துகிட்ருக்கு. டெக் பாஸ், டெக் பட்டீஸ் இந்த சேனல் மூலமாக பல ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கோம். இது வந்து இப்போ ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சு வைப்பாங்க. அதை வந்து நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது மூலமாக மக்களுக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்குதுன்றதை எடுத்து சொல்லுவோம். இப்போ அதையும் தாண்டி சில பிராண்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் செலிபிரிட்டியாக இருக்கலாம், இல்லை டிக்டாக்ல உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் பேஜ் அட்மினாக இருக்கலாம், உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணலாம், இல்லை யூடியூப்பில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ் உங்களுக்கு தேவை. குறிப்பாக எனக்கு வந்து டிக்டாக்கு அப்புறம் ஃபேஸ்புக் பேஜ் அட்மின்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுறாங்க, ஏன்னா பிராண்ட்ஸ் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் அட் அடடா க்ரியேட்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புங்க. வி வில் ஸ்டே இன் டச். நான் உங்களோட இதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவங்க ஓகே சொல்கிற பட்சத்தில் உங்களோட இதுக்கு நம்ம ப்ரொமோஷனும் பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே சில சேர் கம்பெனிஸ்லலாம் மீட் பண்ணிட்டு வந்தோம். அவங்க வந்து இப்போ அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்கும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ், என்னால் இப்போ நேம் சொல்ல முடில, பட் தேவை இருக்குது. ஸோ அடடா க்ரியேட்டர்ஸோட டச்சில் இருங்க. எங்களுக்கு கிடைக்கிற சில ப்ரொமோஷன்ஸை உங்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நன்றி.